போன எபிசோட்லயே பார்த்துருப்போம், வாழ்ந்துட்டு கண்ணுக்கிட்ட என் கிளப்புக்காகவும் ஃபோட்டோ ஷூட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பால, இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கண்ணு ஓகே சொல்லியிருப்பான் போல. அவனும் வந்துட்டு வேனோட பூனைக்குட்டியை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கா. அப்போ வையும் அப்போ இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க அந்த சைடா. அப்போ அப்போ இருந்துட்டு போய் பேசு அப்படின்னு கண்ணு கேட்டா வேனு கூட. வைய இருந்துட்டு வேனுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கங்க்ராஸ் வேன் அப்படின்னு சொல்கிறான். அவள் வந்துட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த பெருசாக கண்டுக்காம, கிப்பரு உனக்கு எது வேணாலும் கேளு, நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். வேன் வந்துட்டு உன் கிளப்பு தான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வையும் இருந்துட்டு இங்கே பாருட்ரி நம்ம ரெண்டு பேரும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்ல அதான் அப்படின்னு சொல்ல, இதுங்க ரெண்டு மூஞ்சி மூஞ்சி பார்த்து சிரிச்சுக்குதுங்க. அதுக்கப்புறம் இதுங்க ரெண்டும் பேசி சமாதானம் ஆயிடுச்சுங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அங்கே பக்கத்தில் மீன்ட்டு வந்துட்டு பூனைக்குட்டி மாதிரி மீயா மீயா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு துளி கூடி க்யூட்டாக இல்லை அது மாதிரி பண்ணி வைக்காத அப்படின்னு சொல்லி வேணும் சொல்கிறா. என்ன பார்க்க க்யூட்டா இல்லையா, நான் க்யூட்டாக இருக்குன்னு நினச்சேன்ப்பா அதான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் துளி கூடியும் கிடையாது அப்படின்னு சொல்லி வேணும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மீன்ட்டு வந்துட்டு நீ ஃபஸ்ட் இயரில் இருந்திருப்பல அந்த மாதிரி இருக்கிறது நான் இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் காட்ட முடியாது அந்த ஃபோட்டோலேயே பார்த்தல, இப்போ நீ வாய முடியல உன அந்த பூலே தள்ளி விட்டுடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க வேணும். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம கண்ணு பையில வந்துட்டு அவசர அவசரமாக வெளில போயிட்டு இருக்கா பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு. அப்போ அங்கே அப்போ வந்துட்டு கண் நெல்லடா ரொம்ப தேங்க்ஸ்டா பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் அதெல்லாம் மாற்றினதுக்காக தான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு கண்ணு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒய்யும் தானே பார்த்துட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாத கண் நீ அவனை தனியாக விட்டுடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கண்ணு வந்துட்டு இங்கே பாடா ஒய்க்கே நல்லா தெரியும் அவனுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனா அவனை கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருப்பான்னு நினைப்பான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்போ வந்துட்டு இங்கே பாருடா நீனும் தான் ஒய்ய கஷ்டப்படுத்துற, அது மட்டும் இல்லாத உனக்கு கோச் டேயே பிடிச்சிருக்கு அதனால நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, அதுக்கு கண்ணு வந்துட்டு இங்கே பாடுறா நான் வந்து அதுக்காக வின் பண்ணல, கோச் டேவை லவ் மட்டும்தான் நான் பண்ணேன், லவ் பண்ணதுக்காக நான் என் ஃப்ரெண்டை இழக்க வேண்டியதாக இருந்துச்சு, என்னோட டிக்னிட்டியை இழக்க வேண்டியதாக இருந்துச்சு, லவ் பண்ணுறது தப்பா அதனால நான் இவ்வளோ நாள் எவ்வளோ அவமானப்பட்டுட்டு இருந்திருக்கேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணு அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்போ கட்டி பிடிச்சிட்டு அப்போவாலையும் ஒன்றுமே சொல்ல முடியல. இந்த சீனை பக்கக்குள்ள கண்ணை பார்த்தா பம தான் இருக்குது, இவனும் இப்படி அழுதுட்டுருக்க. அப்போ தூரத்துலேருந்து ஒய் வந்துட்டான், டே கண் என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு சட்டையை பிடிச்சி, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வேண்டியது பிரிச்சா அப்புறம் தம்பி இப்போ என் ஃப்ரெண்டுமா வேறு யார் இன்னும் இழுக்க உன் பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அப்போ வந்து தடுக்க வரான், அப்போவே கீழே தள்ளி விட்டுறான் வையே. அதை பார்த்தா கண்ணு வந்துட்டு, டே ஷெல்ஃபிஷு நீ தாண்டா, உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதும் அவங்க கூட யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணம் உனக்கு மட்டும்தான், அது எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட தான் இருக்குது, உன்னை ஃபஸ்ட்டு நீ திருத்திக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கண்ணு போயிட்டான். அப்போ வந்துட்டு நிறுத்துடா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஒய் இருந்துட்டு எதுக்கிட்ட என்ன நிப்பாட்டின அப்படின்னு சொல்லி கேட்குறான். இனிமேட்டு நீ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்ல, டே அந்த அவனோட சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சு அதனால தான் நான் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அதே ஏற்ற மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டேன் அவன் கூட பேசக்கூடாதுட்டு, ஆனால் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, நீ இனிமேட்டு என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒய் கிளம்பி போயிட்டான். அப்புக்கு என்ன சொல்லணும்னே தெரில, ஒரே மாதிரி கஷ்டமாக போயிட்டு இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வேனையும் மீண்டையும் தான் கட்டாங்க. வேன் வந்துட்டு பூனைக்குட்டி எடுத்துகிட்டு வந்துருப்பா போல டோமுக்கு. அப்போ மீண்டும் வந்துட்டு இதுக்கு பேர் என்ன க்யூட்டாக இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு ரெண்டு பேரும் பூனையை கொஞ்சிக்கிற மாதிரி அதுங்களை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்குங்க. அப்பன்னு பார்த்து, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருந்த நான் பார்த்ததே இல்லையே ரொம்ப நாளாகுதே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருடா அப்படி ஏஞ்சி பார்த்தா நம்ம கிப்பி அம்மா. கிப்பி அம்மா பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப அட்டஷாக்கில் இருக்காங்க. என்ன வேனு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மீண்டு கேட்குறான். நான் சும்மா டோமெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்தேன். வேனு வந்துட்டு கோச்சை பார்த்துட்டு வணக்க கோச் அப்படின்னு சொல்கிறான். உன் வணக்கத்தை யார் எதிர்பார்த்தா அப்படின்னு சொல்லி திட்டேன். அதுக்கு மின்ட்டு வந்துட்டு, மின்ட்டு வந்துட்டு வேனை பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, மின்ட்டு ஏஞ்சின்ட்டு கோச்சுக்கிட்ட, இங்கே பாரு தப்பாக எதுவும் சொல்லி வைக்கத்த வேனுக்கிட்ட அப்படின்னு சொல்ல, அப்போ உண்மையை சொல்லட்டுமா அப்பாச்சு அவளுக்கு தெரியுதான் பார்ப்போம் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்ல, இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு மின்ட் வந்துட்டு வேனை பார்த்துட்டு, வே நான் வந்து கோச்சாக கூட்டிகிட்டு போகிறேன் டோமுக்கு, நீ இங்கே இரு நான் அப்புறமேட்டு உன்ட்ட கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நம்ம வேனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குது அப்படின்ட்டு தான் உட்காந்துட்டுருக்கான். இந்த சைடு பார்த்தா மின்ட் வந்துட்டு கோச்சை பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது என்னை விட்டு போ
அப்படின்னு சொல்ல, கோச் வந்துட்டு வேணுக்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்ல வேண்டியதுனா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல, அது முடிஞ்சு போன கதை, அது ரொம்ப நாள் ஆகுது, அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், இப்ப எனக்கு என்ன முடிவு எடுக்கணும், யாரும் லவ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்ல, நம்ம கோச்சு வந்துட்டு நான் இப்போ மாறிட்டேன்டா என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்க, நீங்கள் மாறினதாகவே இருந்துட்டு போட்டோம், நான் மாறிட்டேன், எனக்கு யாரை லவ் பண்ணணும்னு எனக்கு இப்போ தெரியுது அப்படின்னு சொல்ல, இப்போ நான் என்ன தான் பண்ணணும் நான் மாறிட்டேன்னு சொல்லி காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, என்னை விட்டு தூரமாக போங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீண்டும் கிளம்பி போயிட்டான். கோச்சு வந்துட்டு கண் கலங்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வேனை தான் கட்டாங்க. வேனை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் மின்ட் ஐடியா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு, அடியே இப்பதான் செத்த நேரத்துக்கு முன்னாடியே அவனை விட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ள என்ன அவனை மிஸ் பண்றியா, ஐடியில உட்காந்து பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடி, சரி அந்த மின்ட் பையனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி வேன் கேட்க, அதுவா எனக்கு ஐடியா இல்லடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, வேன் வந்துட்டு அந்த பையன் நல்லா தான் கிட்ட பேசுற பழகுறான், ஆனாலும் என்னடி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் தெரிலடி அப்படின்னு சொல்லிடுற வேனு. சரி சரி அவனை நீ ரொம்ப தான் மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் வேலையை பாருடி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்ற ஃப்ரெண்டை. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அப்போ பையில தான் கட்டாங்க. அப்போ பையில குளிச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம வயம் அங்கே இல்லை, அவனுக்கு ரொம்ப கவலைப்படுத்து, என்னடா வயம் இன்னும் வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான், இங்கடா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ரிப்ளைவை கூட காணும். இவனும் பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான், சரி காலைல வந்துடுவான் அப்படின்ட்டு. காலையே விடிஞ்சிடுது, ஆனால் வயம் வரவே இல்லை ரூமுக்கு. அப்போ வந்துட்டு எங்கடா போயிருப்பான், ஒருவேளை அவனுங்க கூட போய் படுத்துருப்பானா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுங்க ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கே போயிட்டு சங்ககிட்ட, வயம் இங்கே இருந்தானா இல்லை காலைல தான் எஞ்சி போய் இங்கே போனானா அப்படின்னு சொல்லி கேட்க, சங்கம் வந்துட்டு அதெல்லாம் வரவே இல்லையே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்பு கிளம்பி போயிட்டான். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் கிறுக்கச்ச பேன் வந்துட்டு யாரு கூட ஃபோன் பேசிட்டு இருக்கா. அப்போ கொல்லப்பேன் பக்கத்தில் வந்துட்டு டார்ச்சல் பண்ண, டே எதுக்குடா இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் வருவேன் அப்படின்னு கொல்லாவும் சொல்ல, ஆச்சு பயில கூட சேர்ந்து தான் வந்திருக்கான், சரி நான் போகிறேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி ஆச்சு எழுந்திருக்க, கொலா வந்துட்டு கூப்பிட்டு கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறான். அதை பார்த்து, டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கொலா கேட்கறான். பேன் இருந்துட்டு, அது சரி எதுக்கு நீ எங்க போனாலும் இந்த ஆச்சுப்பள்ளி கூட சேர்ந்து எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. ஏ எதுக்கு நீ இப்படி ஷாக் ஆகிற, அவனை சர்வன்ட்டை அங்கே இங்கே சுற்றிட்டு கூப்பிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பின்னாடி ஒரு பொண்ணு அரைக்கிறக்கி மாதிரி வந்து நிற்கிறா. அதை பற்றி எல்லாரும் கூட சேர்ந்து ஷாக் ஆகுதுங்க. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒய் தான் கட்டங்க. ஒய் இருந்துட்டு ஃபே கூட தான் இருந்திருப்பான் போல. பின்னாடி அப்போ வந்துட்டு, ஒய் நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபே இருந்துட்டு, ஒய் நீ வந்து அப்பாட்ட சொல்லி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் டயர்டில் இருந்ததுனால அப்படியே வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஃபே இருந்துட்டு, சரி ஒய் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்கு டாட்டா கண்டு அவளும் கிளம்பி போக, அப்போ வந்துட்டு, டே வாய் ஒழுங்காக ஒரு ரீசனாக ஒரு ஆன்சர் சொல்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ எந்த ரீசனும் இல்லாத இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் எதுக்கு உனக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவன் இருந்துட்டு, இங்கே பாரு கொஞ்ச நேரம் தான் அவன் கூட நீ பேசிட்டு இருந்த, அப்புறம் அவன் பக்கமே சாஞ்சிட்ட அப்படின்னு சொல்ல, அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் தான்டா பேசினேன், அவன் பக்கம் நான் இருந்துச்சு அதனால தான் பேசினேன் அவன் பக்கம் அப்படின்னு சொல்ல, வயங்கிட்ட வந்துட்டு, இங்கே பாருடா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது அடியோட வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது பின்னாடி இருந்துட்டு ஃபே கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த பொண்ணு அலங்கோலமாக நிற்கிறத பார்த்துட்டு இதுங்க மூணு கக்கப்புக்குன்னு சிரிச்சு அந்த பொண்ணு கலாச்சிட்டு இருக்குதுங்க. அடுத்த சீனில் ஆச்சு கொலா விண்ணா கட்டுங்க, கொலா வந்துட்டு இந்த இடம் இந்த ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லி ஆச்சு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் ஆச்சு வந்துட்டு நான் கிளாஸுக்கு போற டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல, கொலா வந்துட்டு ஏன்டா உன் மேலே வெறும் அனாத்தமா நான் அது போய் குளிச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல, நான் டிஷர்ட்ல எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றான். என் டிஷர்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லி கொலாவும் எடுக்க, ஆச்சு பையன் வந்துட்டு என்ன எங்க அப்பா மாதிரி நடந்துக்கிறேன் என்ன இவ்வளோ கேர் அப்படின்னு சொல்லி கேட்க, டே நான் உனக்கு அப்பாவா உனக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிச்சு நின்றுட்டு இருக்கான். அப்ப அங்க ரெண்டு பையலும் வந்துட்டு கொலா பார்த்துட்டு, டே என்ன உன ரொம்ப நாளா பார்க்கவே முடியல ஆளே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா நான் ஹேண்ட்ஸம் ஆயிட்டேனா இல்ல பாடி பில்டர் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா ஓரியன்டேஷன் மாறின மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்க, அப்போ கொலா இருந்துட்டு ஆச்சை பிடிச்சி வச்சுட்டு இவன் என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு பையன் வந்துட்டு, டே நீ ஒரு பொண்ணை டேட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிண்டல் பண்ணிட்டு ஓட, கொல்லாவும் டென்ஷன் ஆகிட்டு அவனுங்களை அடிக்க போகிறான். அப்புறம் ஆச்சு வந்துட்டு, இவனுங்க என்ன ஸ்டூடெண்ட்டா புல்ஷெட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அப்போ ஆச்சை பார்த்து கொலாவும் முறைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து ஆச்சு வந்துட்டு, சரிண்ணா போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கிளிக்க வேணாம் போ கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி துரத்திட்டு அங்கேருந்து ஓடி போய் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்.
நம்மளுக்கு என்னடா நடக்குது அப்படின்ட்டு. அடுத்த சைடில் கோச்சையும் மின்ட்டியும் தான் காட்டாங்க. கோச்சை வந்துட்டு புட்டுக்கிட்ட சொல்லி ஏதோ பேச சொல்லியிருப்பாங்க மின்ட்டிக்கிட்ட. அது அப்படியே ஃப்ளாப் ஆக அந்த அம்மா வந்துட்டு சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி மின்ட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மின்ட்டு வந்துட்டு நீ பண்ணுறதுலாம் சரியா, புட்டு சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கோச்சமாக வந்துட்டு ஆமாம் நீ எனக்கு லவ் பண்ணக்குள்ளே ப்ராமிஸ் பண்ணல அதை நீ நடத்தி காட்டினியா அப்படின்னு சொல்லி கேட்க, மின்ட்டு வந்துட்டு ஆமாம் நான் உனக்கு உண்மையிலே லவ் பண்ணது தான், உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், நான் உனக்கு சத்தியமும் பண்ணி கொடுத்தேன், உன்னை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படின்னு இவனும் சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள கோச்சம்மா வந்துட்டு மின்ட்டு கிஸ் பண்ண வராங்க. அவன் வந்துட்டு தடுத்துட்டு இப்போ நான் உன்னை லவ் பண்ணல ஏன்னா நீ மாறிட்ட அப்படின்னு சொல்ல, உன் மேலே ஒரு துளி கூடி பாசமும் இல்லை ஃபீலிங்ஸும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ யார் மேலே இருக்கு வேன் மேலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வேன் மேலே தான் இருக்குது, அவளை தான் நான் உண்மையிலே காதலிக்கிறேன், இனிமேட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத எங்கேயும் வந்து பார்க்காத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போக, கோச்சாலே ஒன்றுமே சொல்ல முடியல. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வயி இருந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏதோ மீட்டிங் மாதிரி வைக்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய கேம் போர்டுலேருந்து அப்ரோச் வந்திருக்கு, அதில் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணி ஆகணும், இதுதான் ஷெட்யூல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதுங்களும் ஷெட்யூலில் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுதுங்க. டே என்னடா நீ தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பியா அப்போ கூட சேர வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் தனியாகவே ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வேனோட ரூமை தான் கட்டாங்க. அவளும் வந்துட்டு குளிச்சுட்டு தலையை தொட்டிட்டு வெளில வந்துட்டு இருக்க, அப்போ மின்ட்டு போய் அங்கே நிற்கிறான் போல. அவளும் வந்து டிவியில் பார்த்துட்டு ஆ அப்படின்ட்டே பார்த்துட்டு இருக்கான், கண்ணா லட்டு திங்க அசையா அப்படின்ட்டு. அவளும் இருந்துட்டு யாரா ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதே அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, ஆ அத்தாடி அத்தா நீயா அப்படின்ட்டு மின்ட்டு கண்ணத்தில் ஒரு அப்பு வச்சுட்டு அவளும் நின்றுட்டு இருக்கான். அவளும் வந்துட்டு அத்தாடி என்ன ஆண்டி அப்படின்னு பார்க்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்குங்க. மின்ட்டு வந்துட்டு ஏன்டி எப்படி அடித்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆளில் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள வந்தால் இப்படி தான் அடிப்பாங்க, நினச்சி கையில் அடித்தேன், ஃப்ரெண்டு இருந்தால் தடுப்பு கட்ட பிஞ்சிருக்கும் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்போ சொல்லிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி மின்ட்டு கேட்க, வேணு வந்துட்டு நீ திறந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம மின்ட்டுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சங்கு கிட்டேருந்து, டே பூலுக்கு உடனே வாடா அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா ஒரு கும்பல் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்குங்க. அதை பார்த்து கொள்ளம் வந்துட்டு, டே எவ்வாண்டா இங்கே பார்ட்டி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கேருந்து கோச்சு தான் வராங்க. கோச்சமாக வந்துட்டு, டே என்னடா குடிச்சிட்டே இருக்கீங்க இப்பெல்லாம் ஆடுங்கடா அப்படின்னு சொல்லி பெஞ்சு மேலே ஏறி அவங்களும் ஆட்டத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதை பாட்ட மின்ட்டு வந்துட்டு, இங்கே வா கோச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனியாக கூட்டு போயிட்டு, இப்போ நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அதுக்கு அவங்களும் வந்துட்டு, டே அது என்னோட பிளேஸு நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அது உங்களோட இடமா இப்போ நாங்களாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு, இதை வச்சு உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சீப் மைண்டுன்ட்டு, என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அங்கே போயிட்டு பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவனுங்கெல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டானுங்க. அந்த இடம் பார்த்தா ஒரே நாஸ்தி, இவனுங்க எல்லாரும் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க. க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண காலனி விடிஞ்சிருது. இவனுங்களும் வந்துட்டு டயர்டாயிட்டு அந்த பக்கமாக ஓரமாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, அப்போ அங்கே பிரின்ஸிபல் வந்துட்டு, இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராக்டிக்ஸ் எடுக்காத அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம வாயி ஏஞ்சிட்டு ஆ எல்லாரும் ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு, சார் நைட்டு ஃபுல்லும் இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, ஓ க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்களா, க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்களா, பார்ட்டி வச்சு நடத்திட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்ட்டியா என்ன ஒன்றும் புரியலையா அப்படின்ட்டு எல்லாம் பார்க்குதுங்க. அதுக்கப்புறம் சார் வந்துட்டு ஃபோனில் எடுத்த வீடியோவை காட்டேன், அதில் நம்ம கோச்சம்மா பெஞ்சில் ஏறி ஆடி இருப்பாங்களே அதை யாரோ ஃபேஸ்புக் லைவில் போட்டிருப்பாங்க போல, அதை பார்த்துட்டு தான் பிரின்ஸிபல் வந்து இங்கே கேட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவன் இங்கே இருந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான், அங்கே இருக்கவங்க எல்லோரும் ஷாக்கும் ஆகிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க, அவங்கலாம் பழைய வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிவிடுங்க, அங்கே பிஎல் எடிட்ஸ்லாம் போட்டிருக்கேன். டாட்டா.